श्रीकांतो मातु यस्य जननी सर्वमंगला जनकशृङ्गरो देवः ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம், சுபதினம். 1987 வருடம் ஜூன் மாசம் ஒரு 13 நாள் டிஃபரன்ஸ்ல மௌலிக்கு ஒரு பெண் குழந்தை, எனக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதுக்கு பேர் வைக்கணும், எங்க அப்பா கிட்ட தான் போனோம். எங்க அப்பாவுக்கு வந்து பெண் குழந்தைகளுக்கு ராகங்களின் பெயரை வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ராகங்களே தேவதைகள். ஸோ அந்த ராகங்கள் பெயரை வைத்தா நம்ம வீட்டு குழந்தைகள் தேவதைகள் போல் வருவார்கள் அப்படின்றது ஐதீகம். ஸோ எங்க அப்பாட்ட கேட்டோன்னே எங்க அப்பா வந்து என்னுடைய பெண்ணுக்கு துஜாவந்தி என்ற ராகத்தின் பெயரையும், மௌலியோட பொண்ணுக்கு அமிர்தவர்ஷினி அப்படின்ற ராகத்தின் பெயரையும் வச்சார். கோர்ஸ் அமிர்தவர்ஷினி அப்புறம் லேட்டரான் அபிஷியலா ஸ்ரவந்தி அப்படின்னு மாத்திண்டா. அண்ட் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அப்ப பெண் குழந்தை பிறந்தது, அதுக்கு வந்து ஆரபி அப்படின்னு எங்க அப்பா பேர் வச்சா. இப்போ 2013 துஜாவந்திக்கு வந்து வரன் பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். அப்போ துஜாவந்தி வாஸ் வெரி ரிலக்டன்ட். இப்போ உடனே வேண்டாமே, நான் இன்னும் கொஞ்சம் படிக்கணும், பிளஸ் நாட்டிய மேதை பத்மா சுப்பிரமணியம் பரத நிருத்தியம் கத்திருந்தா அதுல இன்னும் கொஞ்சம் நல்ல எக்ஸ்பர்டைஸ் வரணுமே அப்படின்னு சொன்னான். அவளை கன்வின்ஸ் பண்ணி உடனே கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க எங்கிட்ட ஒரு ட்ரம்ப் கார்டு இருந்தது, அதை போட்டேன். அவகிட்ட சொன்னேன், நீ உடனே கல்யாணத்துக்கு ஒத்துண்டேன்னா ரிசப்ஷனுக்கு, கல்யாண ரிசப்ஷனுக்கு அபிஷேக் ரகுராம் கச்சேரி வைக்கிறேன் அப்படின்னு. சரி அப்படின்ட்டா. பிகாஸ் ஷி வாஸ் சச் அ ப்ரொஃபவுண்ட் ஃபேன் ஆஃப் அபிஷேக் ரகுராம்ஸ் மியூசிக். ஸோ அபிஷேக்ட போனேன், அப்பா ஏதாவது டேட் கொடுத்துருப்பா, உன்னை நம்பி தான் கல்யாணத்துக்கு ஒத்துருக்காவோ அப்படின்னு. அவர் சர்ச்சிலே ஹி கேவ் அ டேட், தட் வாஸ் 29th August 2013. அந்த ரிசப்ஷனில் அபிஷேக் ரகுராம் பாடினார். நான் வந்து இன்னொரு ரிக்வஸ்ட்டும் வச்சினேன், என் பொண்ணுக்கே துஜாவந்தின்னு ராகத்தின் பெயர் தான், ஸோ அந்த துஜாவந்தி ராகத்தில் நீங்கள் வந்து ஒரு கீர்த்தனை பாடணும் அப்படின்னு. இட்ஸ் எட் ஐஸ் வி ஐ வில் டூ இட் அப்படின்னு. ஸோ த என்டையர் க்ரௌட் இன் அவர் ஃபேமிலி வர் ஈகலி வெயிட்டிங் ஃபார் தட் துஜாவந்தி கிருதி ரெண்டரிங் பை அபிஷேக் ரகுராம். அவரும் ரொம்ப நேக்காது அப்படியே தள்ளி போட்டே வந்து கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் துஜாவந்தி ராக ஆலம்பனே ஆரம்பித்தார். இந்த ஜென்ரலாகவே இந்த துஜாவந்தி ராக ஆலாபனை கேட்டோடனே நம்ம வாயில் வந்து அகிலாண்டேஸ்வரி கீர்த்தனைக்கு தான் போவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப ஃபேமஸ் கிருதி ஆஃப் துஜாவந்தி ராகத்தில். ஸோ நாங்கள் எல்லாருமே வி வர் எக்ஸ்பெக்டிங் அகிலாண்டேஸ்வரி தான் அவர் டேக் ஆஃப் பண்ண போறான்னு பார்த்தா, பட் ஈ டுக் ஆஃப் ஆன் அ டிஃப்ரெண்ட் கிருதி. அதையும் ரொம்ப பிரில்லியண்டாக ரெண்டர் பண்ணார். ஸோ அது வந்து ஒரு டபுள் மகிழ்ச்சி. ஏன்னா துஜாவந்தி ராகத்தில் அந்த ஒரு புது கிருத்தியை நாங்கள் அன்னைக்கு கேட்குறோம். ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, அட்லீஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிருத்தியை கேட்டேன். ஐ வாஸ் இம்மென்ஸ்லி ஹாப்பி அண்ட் ஐ தேங்க் அபிஷேக் ரகுராம் ப்ரொஃப்யூஸ்லி ஃபார் தட். இப்போ அந்த துஜாவந்தி தான் கேட்க போறோம். ஸோ ஓவர் டு அபிஷேக் ரகுராம் ஆன் அ துஜாவந்தி கிருதி ரெக்கார்டட் ஆன் 29th August 2013.
చంద్రుడితడు రఘువీరుడు. రామచంద్రుడితడు రఘువీరుడు కావిట ఫలమూలియగలిగను దరియగే. రామచంద్రుడితడు రఘువీరుడు కావిట ఫలమూలియగలిగను దరియగే. రామచంద్రుడితడు రఘువీరుడు కావిట ఫలమూలియగలిగను దరియగే. రామచంద్రుడితడు చంద్రుడితడు రఘువీరుడు. గౌతము భార్య పాలిటి కామధేను ఇతడు గాతల కౌశికు బాలి కల్పవృక్షం. గౌతము భార్య పాలిటి గౌతము భార్య బాలిటి కామధేను ఇతడు గాదల కౌశికు బాలి కల్పవృక్షం. సీతాదేవి వాలిడి చింతామణితడు సీతాదేవే వాలిడి చింతామణితడు దేవి వాలి చింతామణితడు ఈతడు దాసుల పాలిడి ఈతడు దాసుల పాలిడి గబర దేవము. సీతాదేవే వాలిడి ఇక పరదేవము. రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలమూలియగలిగను దరికే. రామచంద్రుడితడు తలప శబరి పాలే తలప శబరి తత్వపురకాశ్యం అలరి గుగుని పాలి అలరి గుగుని పాలి ఆది మూలము తలప శబరి పాలి తత్వపురకాశ్యం అలరి గుగుని పాలి ఆది మూలం. వాలిడి చింతామణితడు దేవి పాలి చింతామణితడు ఈతడు దాసుల పాలిడి ఈతడు దాసుల పాలిడి గబర దేవము. సీతాదేవి వాలిడి పరదేవము. రామచంద్రుడితడు రఘువీరుడు కామి
ಕೀಟ ಬಲ ಮೋಲಿಯ ಗಲಿಗ ನಿರ್ಧರಕ್ಕೆ ಕಲಪ ಶಬರಿ ಪಾಲಿ ಕಲಪ ಶಬರಿ ಪಾಲೆ ಕಲಪ ಶಬರಿ ಕಲಪ ಶಬರಿ ಪಾಲೆ ಕದ್ವಪುರ ಕಾಶ್ಯಂ ಅಲರಿ ಗುಗುನಿ ಪಾಲಿ ಅಲರಿ ಗುಗುನಿ ಪಾಲಿ ಆದಿ ಮೂಲಮು ತಲಭ ಶಬರಿ ಪಾಲಿ ಕದ್ವಪುರ ಕಾಶ್ಯಮು ಅಲರಿ ಗುಗುನಿ ಪಾಲಿ ಆದಿ ಮೂಲಮು ருசிகரமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம், வந்தனம், சுபதினம். புத்திர்பலம்